இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் காலையில 10 மணிக்கு மேலதான் எழுஞ்சிருக்காங்க. ஆனா அப்ப இருந்த பெண்கள் எல்லாம் காலையில 5 மணிக்கு எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுவாங்க. இந்த மாதிரி விடியத்துக்கு முன்னாடியே எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுனால அவங்க உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சது. கோலம் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோலம் போடுற வழக்கம் எப்ப இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா, ஆதி காலத்துல மனுஷன் குகையிலயும் மரத்திலயும் வாழ்ந்துகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் அப்படியே சின்னதா குடிசை வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் நிறைய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அழிக்கப்பட்டன. வீடு கட்டினதுக்கு அப்புறம் அரிசி மாவுல வீட்டுக்கு மூடி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மூலமா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. கோலங்கிறது பார்த்து ரசிக்க மட்டும் இல்ல, அதுக்குள்ள நிறைய அர்த்தமும் இருக்கு. தமிழர்கள் இயல்பாவே இயற்கை கூட ஒன்றி வாழக்கூடியவங்க. பூமியோட தன்மை கெடாம இருக்கத்தான் பசு சாணத்தை வீட்டுக்கு வெளியே தெளிக்கிறோம். அது மட்டும் இல்லாம சாணத்துல கிருமி அழிக்கக்கூட சக்தி அதிகமா இருக்கு. சூரியன் வரதுக்கு முன்னாடி பசு சாணத்தை கலந்த தண்ணியை தரையில தெளிக்கிறதுனால தரை ஈரமாகும். அந்த ஈரத்துல சூரிய வெளிச்சம் படும்போது நமக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்குது. குனிஞ்சு பெருக்கிறது, குனிஞ்சு கோலம் போடுறது எல்லாம் ஒரு விதமான யோகான்னு கருதப்படுது. அதே மாதிரி இடுப்பை வளைச்சி கழுத்தை வளைச்சி குனிஞ்சு கோலம் போடுறது எல்லாம் யோகாசன அடிப்படையில பார்த்தோம்னா ஆரோக்கியமான சூழலை தரக்கூடியதான். கோலத்தோட ஒரு மூலையில இருக்கிற புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியை ஜாயின் பண்ண கோடு போடுறப்போ நம்மளோட சிந்தனை சிதறாம இருக்கும். அது நமக்கு நல்ல கான்சென்ட்ரேட் பண்ண உதவியா இருக்கு. இந்த மாதிரி நம்ம டெய்லி வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுனால தேவர்கள் லக்ஷ்மி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்கன்னு ஐதீகம் இருக்கு. கோலம் போடுறதுனால மனித உடம்புக்கு நல்லது தருமா. அது மட்டும் இல்லாம எறும்புக்கு கூட உணவளிக்கும் பழக்கம் இந்தியாவில மட்டும்தான் காணப்படுது. இது தெரியாம சில பேர் ஸ்டிக்கர்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இனிமேலாவது உங்க வீட்டு வாசல்ல ஸ்டிக்கர் கோலத்தை அலங்காரத்துக்கு ஒட்டாம அரிசி கோலத்தை போட பழகிக்கோங்க. அப்படி பண்றது மூலமா உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.